ஹலோ பீப்புள், டுடே நம்ம மேங்கோ பாப்சிக்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேங்கோ பாப்சிக்கல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ எடுத்துக்கிறேன். இது கூட லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட சுகர் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சுகர் பத்தலைனாலும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அகெயின் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை பாப்சிக்கல் மோல்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ஈஸியாக ஒரு ஐஸ் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் எதனா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். மினிமம் 14 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.